தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை நடித்துள்ள அரபி எனும் கன்னட படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றியவர். அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார். கட்சியில் சேர்ந்த சில மாதங்களிலே அவருக்கு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தற்பொழுது அரசியல்வாதி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளிட்ட அடையாளங்களுக்கிடையே நடிகர் என்ற அடையாளத்தையும் பெற்றிருக்கிறார் அண்ணாமலை. கன்னடத்தில் வெளியாக உள்ள அரபி படத்தில் நடித்ததன் மூலம் நடிகராக அறிமுகமாகியுள்ளார். தற்பொழுது இந்த படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. ஆர். ராஜ்குமார் இயக்கியுள்ள இந்த படத்தில் நீச்சல் வீரர் கே எஸ் விஸ்வாஸ் வாழ்க்கையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டு கைகளும் இல்லாமல் நீச்சலில் சர்வதேச அளவில் சாதனைகளை படைத்த விஸ்வாஸின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட இந்த படத்தில் விஸ்வாஸின் பயிற்சியாளராக அண்ணாமலை நடித்துள்ளார். இந்த படத்திற்கு அண்ணாமலை 1 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்றார் என்று அவரே தெரிவித்தார். தற்போது வெளியாகியுள்ள இந்த படத்தின் டீசர் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. டீசரை பொறுத்தவரை சிங்கம் கே அண்ணாமலை ஐபிஎஸ் என்ற பெயர் வந்த சில நிமிடங்களே சிங்கத்தின் லோகோவுடன் அண்ணாமலை புல்லட் வண்டியுடன் என்ட்ரி கொடுக்கிறார். சொற்ப காட்சிகளை கொண்ட இந்த டீசரில் ஒரு காட்சியில் நீச்சல் வீரருக்கு அண்ணாமலை பயிற்சி கொடுப்பது போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. படம் எப்பொழுது வெளியாகும் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.